வணக்கம். நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு செப்டம்பர் 11, 2024 அன்று ட்ரெண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 8:31. இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரீல்ஸில் வந்து 1.5 நிமிஷம் தான் வரும் இந்த வீடியோ. அதே சமயம் முழு வீடியோ எங்கள் தமிழ் பங்கு சந்தை நிலவரம் என்ற ஃபேஸ்புக் தளத்தில் முழு வீடியோ இருக்கும், மற்றும் எங்களது யூடியூப் தளத்தில் முழு வீடியோ இருக்கும். அப்புறம் இது வந்து இன்றைய நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அளவை பற்றி இருக்கும். பொசிஷனல் ட்ரெண்டை பற்றி பார்க்கணுன்னா அது ஒரு தனிப்பட்ட வீடியோ, இன்னொரு கொஞ்ச நேரம் கழித்து 15 அல்லது 20 நிமிடம் கழித்து நான் அந்த வீடியோ போடுகிறேன். இப்போ என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தா, நேற்றைய கேண்டிலை வச்சு செக் பண்ணும்போது, நேற்றைய கேண்டில் க்ளோசிங் வச்சு பார்க்கும்போது என்னுடைய ஃபார்முலா படி ட்ரெண்டு அப்பு. சரி, நேற்று என்ன க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 25,83. இப்போ என்ன நிலையில் கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 25,89, ஃப்ளாட் டு ஹையர் ஓப்பனிங்கு. இப்போ வந்து இந்த நிலையில் 25,89 நிலையில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டா, இதற்கு மேலே வர்த்தகமானால் நான் சொல்கிற அப்ட்ரெண்ட் நடக்க வாய்ப்புண்டு. 25,174 டார்கெட்டு, அடுத்த டார்கெட்டு 25,201. சரி, இப்போ இதற்கும் கீழே 25,89 கீழே வர்த்தகமானால் என்ன செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற அப்ட்ரெண்ட் நடக்க வாய்ப்பில்லை. டவுன் ட்ரெண்டு, டவுன் டார்கெட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,001, 24,919 மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்ஸு. சரி, இப்போ மேல்நிலைகள் 25,201 கடந்து ஹோல்டு செய்தால் என்ன செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா 25,399, 25,420 என்ற நிலைகள் வரை செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இப்போ கீழ்நிலைகளை உடைத்தால், 24,919 உடைத்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 24,816 என்ற நிலை வரை விட வாய்ப்பு. இதற்கு தகுந்தாப்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல்லைக்கானை அழுத்துங்கள். பெல்லைக்கானை அழுத்தும் போது புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும். எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மற்றும் உங்களது நண்பர்களும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.